கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டெரஸ் கார்டனிங் ஃப்ரூட் பிளான்ஸ். ஒரு 20 பிளான்ஸ் நான் உங்களுக்காக செப்பரேட் பண்ணி டெரஸில் இதெல்லாம் எப்படி வளர்க்கலாம், எந்த மாதிரி வளர்க்கலாம், ஏன் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறேன். பிடிக்கும், கண்டிப்பாக கட்டாயமாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் நான் உங்களுக்கு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அடுத்தடுத்த வீடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாடி தோட்டம் வச்சுருக்கோம், சின்ன ஒரு பூச்செடி இல்லாட்டி நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறி செடி இந்த மாதிரி வச்சுருக்கோம். அதுலேயும் ஈஸியாக தொட்டியிலேயே வளர்கிற மாதிரி எனக்கு வந்து சில செடிகள் சொல்லுங்கள், நான் மாடியில் வைக்கணும், மெயின்டெனன்ஸும் கம்மியாக இருக்கணும், அதே சமயம் தொட்டியில் வச்சா வளர்கிற மாதிரியும் இருக்கணும், அந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக சொல்லிட்டு இருக்க போகிறேன். எல்லாமே பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஆன்லைனில் ஹோம் டெலிவரி எல்லா ஊருக்கும் இருக்குங்க. ஹோம் டெலிவரி சாரிங்க, எல்லா ஊருக்குமே இருக்குது. ஆல் ஓவர் தமிழ்நாடு, இந்தியா, சவுத் இந்தியா ஃபுல்லாகவே நம்ம கொடுத்துட்ருக்கோம். ப்ரொஃபஷ்னல் கொரியரில் தாங்க உங்களுக்கு வரும். ஸோ உங்களுக்கு ப்ரொஃபஷ்னல் கொரியர் இருக்கா ஒன்ஸ் அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கூகுளில் போயிட்டு உங்கள் லொக்கேஷன் போடுங்க, அதாவது உங்கள் அட்ரஸ் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நியர்பை இருக்கிற ப்ரொஃபஷ்னல் கொரியர் அட்ரஸ் ஆர் ஃபோன் நம்பர் உங்களுக்கு கிடைக்கும். டோர் டெலிவரி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்களே நீங்கள் கேட்டு விசாரிச்சுக்கலாம். எம்எஸ்எஸ் இல்லையான்னு கேட்டிங்கன்னா, எம்எஸ்எஸ் ஆஃப்டர் தீபாவளி தாங்க. ஸோ ஸ்டாக்லாம் இருக்கும், ஆஃப்டர் தீபாவளி கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் பேமெண்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் ஆஃப்டர் தீபாவளி போட்டுட்டு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவோம். தென் வந்து வெப்சைட்டில் ஃபுல் சாயிலாக வாங்கிறதுக்கு எந்த இதுவுமே இல்லை, எங்களுக்கு ஏதாவது வழி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிங்க. இப்போ ஃபுல் சாயில் ஆஸ் இட் இஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி வாங்கிறதுக்கான எல்லா ப்ராசஸும் பண்ணியாச்சு. நான் இப்போ போடுற வீடியோ ஆல்ரெடி கேட்லாகில் இருக்கும், போய் பார்த்துட்டு ஆர்டர் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஒன் பை ஒன்னாக நம்ம இப்போ பார்த்துட்ருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்கிறது வந்து முக்கணியில் ஒன்று பழம், அந்த செடியை பற்றி பார்க்கலாம். இந்த செடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வியட்நாம் சூப்பர் அர்லி ஜாக் இது பேர். ஏன் இந்த பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வருஷத்துக்கு 3 வாட்டி காய் வைக்கும், அர்லி ரொம்ப ரொம்ப சீக்கிரமாகவே உங்களுக்கு காய் வைக்க ஆரம்பிச்சிடும். சின்ன செடிகள்லேயே உங்களுக்கு காய் வைக்கும். நான் இது நிறைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், இது காய் வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி பிளான்ஸ் தான். பிளான்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 to 1.5 feet ஹைட் ரேஞ்சில் 5 kg பேக்கில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இது வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு 20 liter வாட்டர் கேன் ஒரு டேங்க் அந்த மாதிரி நீங்கள் வேஸ்ட்டாக போட்டு வச்சுருக்கிறது, அப்படி இல்லைன்னா க்ரோ பேக் இதில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வளர்த்துக்கலாம். பாட் யூஸ் பண்ணலாமா வேணாமான்னு சில பேருக்கு டவுட் இருக்குது. பாட்டோட லைஃப் வந்து வெயில் ரொம்ப இருக்கும் போது அது கலர் ஃபேட் ஆகி உடையறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் க்ரோ பேக்ஸ் எல்லாமே பர்சனலாக நானே யூஸ் பண்ணியிருக்கேன், ஒரு 3 இயர்ஸ்க்கு மேலே நான் யூஸே பண்ணல, பட் இருந்தாலும் வெயிலில் தான் இருந்துச்சு 3 இயர்ஸ்க்கு மேலே. இப்போவும் அது நல்லா தான் இருக்குது, நான் திரும்ப அதை ரீயூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு இது கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். க்ரோ பேக் கிடச்சிச்சின்னா கண்ணை மூடி செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட் ஒன் வந்து பலா பார்த்தாச்சுங்களா. இதோடய ரேட் எல்லாமே என்னால் மென்ஷன் பண்ண முடியாது, ஏன்னா ஸ்டாக் இப்போ இருக்கும் அப்புறம் இருக்காது. இது நீங்கள் எப்போ வேணால் இந்த வீடியோ பார்க்கலாம், நான் போட்டேன் இமீடியட்டாகவும் இந்த வீடியோ பார்க்கலாம், அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 month 2 month கழிச்சும் பார்க்கலாம். ஸோ அதனால் ரேட் மென்ஷன் பண்ண முடியாது. ஆனால் பட் வெப்சைட்டில் போய் நீங்கள் டைரெக்டாக பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட ரேட்டுமே இருக்கும். www.rosenursery.com அப்படின்றதுல போய் செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் எல்லாத்துமே உங்களுக்கு வரும். எக்கிட்ட எந்த க்வெஸ்சனும் கேட்க தேவையில்லை, இது இருக்கா இது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம், தேவையே கிடையாது. நீங்கள் போய்ட்டு டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஜாக்கில் இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, அது நான் தனியாக செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட்டு அதே முக்கணியில் ஒன்று தாங்க, ஆல் டைம் மேங்கோ. இதுவுமே பார்த்தீங்கன்னா தாய்லாந்து வெரைட்டி தான். அந்த ஜாக் பார்த்தீங்களே அதுவும் தாய்லாந்து வெரைட்டி தான். இதுவும் சூப்பராக உங்களுக்கு வந்து வருஷத்துக்கு 2 வாட்டி உங்களுக்கு காய் கொடுக்கும். பூ எப்போவுமே எடுத்துக்கிட்டே இருக்குங்க. நான் நிறைய வீடியோஸில் இதுவுமே உங்களுக்காக அப்டேட் பண்ணியிருக்கேன். என்கிட்ட இருக்க சின்ன மதர் பிளான்ட்லேயே ஃப்ளவர்ஸோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போயுமே ஒரு மதர் பிளான்ட் இருக்குது, அதையுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதான் இதோட மதர் பிளான்ட் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. காய்களோடவே இப்போ கிடைக்கும் உங்களுக்கு பாருங்கள், காயெல்லாம் எவ்வளோ செட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இது மாங்காய் சீசனே கிடையாது இல்லையா, இப்போ உங்களுக்கு பூக்கள் வச்சு மாங்காய் வச்சுட்ருக்கு. நான் ஃபஸ்ட்டு காமிச்சது முன்னாடி காமிச்சது வந்து ஸ்மால் பிளான்ட், அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 feet இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 2 to 2.5 feet ரேஞ்சில் வித் ஃப்ளவர்ஸோடு அவைலபிளாக இருக்குது. ஃப்ளவர்ஸோடு கம்மி ஸ்டாக்ஸ் தான் இருக்குது, குயிக்காக புக் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் அதை தந்துடுவோம். நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய வெரைட்டி பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஸ்டார் ஃப்ரூட்டுங்க. ரொம்ப ஸ்வீட்டாக சூப்பராக இருக்கும். இதெல்லாமே குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து லஞ்ச் பாக்ஸில் கூட பேக் பண்ணி தரலாம், ஸ்நாக்ஸாக நீங்கள் வந்து ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் தரதுக்கு பதிலாக இது கூட தரலாம், ரொம்ப அருமையாக சாப்பிடுவாங்க. இதுவும் நிறைய உங்களுக்கு பூக்கள் சூப்பர் சூப்பராக பூ வைக்கும்.
பார்த்தீங்கன்னா பூக்கள் பாருங்கள் இந்த கலரில் தான் இருக்கும். எல்லா பூக்களுமே மேக்ஸிமம் செட் ஆகிடும். மழை மட்டும் உங்களுக்கு பூக்கள் இருக்கும் போது மழை மட்டும் வரலன்னா எல்லா ஃப்ரூட்ஸுமே உங்களுக்கு செட் ஆகி சூப்பராக வந்துடும். ரொம்ப ஸ்வீட் வெரைட்டி. நான் ஸ்வீட் அண்ட் சார், அதாவது புளிப்பு அண்ட் இனிப்பு ரெண்டு விதமாக இது இருக்குது. பட் நம்ம கிட்டே இருக்கிறது வந்து ஸ்வீட் வெரைட்டி தாங்க. ஏன்னா ஸ்வீட் வெரைட்டி தான் ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது. இப்போ ஒன்று ரெண்டு பிளான்ட்ஸில் ஃப்ளவர்ஸ் எடுக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 பிரான்ச்சஸ் போல் 2 feet கிட்ட ரேஞ்சஸில் இருக்குது. 5 kg பேக்கில் தாங்க இருக்குது இதுவுமே. நான் சொல்ல மறந்துட்டேன், மதர் பிளான்ஸ் எல்லாமே ஃபுல் சாயிலில் கேட்குறீங்க. மதர் பிளான்ஸ் எல்லாமே ஃபுல் சாயிலில் போட முடியாது. ஏன்னா இது க்ளோஸ் பாக்ஸ் இல்லைங்களா. அதனால் இன்கேஸ் இதை திருப்பி தலைகீழாக இல்லை சாச்சி ஏதாவது வச்சுட்டாங்கன்னா அப்படியே கொலாப்ஸ் ஆகிடும். அதனால் வந்து இந்த சின்ன சின்ன 5 kg மேக்ஸிமம் 5 kg பேக்கில் இருக்கிறது வரைக்கும் நம்மளால் ஃபுல் சாயிலில் அனுப்ப முடியும். அதுக்கேற்ற மாதிரி அப்டேட்ஸ் எல்லாமே நான் வெப்சைட்டில் கொடுத்துட்டா செக் பண்ணி பாருங்கள். இதுவுமே எல்லாமே தொட்டிலே வச்சு வளர்த்துக்கலாம். மேக்ஸிமம் ஃப்ரூட் பிளான்ஸுக்கு எல்லாத்துக்குமே க்ரோ பேக் ஆர் பாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 18 or 20 inches, இதுக்கு மேலே உங்கள் இஷ்டம். பட் ரொம்ப பெருசாக வைக்காதீங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் மீடியம் சைஸில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணிக்கலாம். பட் மேக்ஸிமம் இதுவே போதுமானதாக தான் இருக்கும், 18 or 20 inches. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கொடி வெரைட்டி பேஷன் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, பேஷன் ஃப்ரூட். பேஷன் ஃப்ளவர்னு இது நிறைய பேர் நினச்சிக்கிறீங்க, பட் இது பேஷன் ஃப்ளவர் கிடையாது, பேஷன் ஃப்ரூட்டோட ஃப்ளவருங்க. ஸோ இது வந்து பேஷன் ஃப்ரூட் ஜூஸ் காய் அப்படின்னு சொல்லுவோம். இது ஆக்சுவலாக ஒரு கொடி வெரைட்டி தான். இது எப்படிக்கா டெரஸில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அந்த டெரஸில் நீங்கள் அந்த வால் இருக்கு இல்லையா அதில், இல்லை சில பேரோட டெரஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பி மாதிரி தான் இருக்கும், அதிலெல்லாம் நீங்கள் ஈஸியாக ஏற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு நெட் மாதிரி இருக்கிறத வந்து நீங்கள் இந்த வீட்டில் வந்து அது பசங்க இருந்தாங்கன்னா வாலிபால் இந்த நெட்டெல்லாம் வேஸ்ட்டாக கிடக்கும், அந்த நெட்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் இதை ஈஸியாகவும் சூப்பராகவும் வளர்த்துக்கலாம். இதை பற்றின ஐடியாஸ் வந்து வேணும்னா கேளுங்க, நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். அடுத்து நாம் பார்க்கக்கூடிய வெரைட்டி வந்து அத்தி. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல், சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்லாம். அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு விஷயம். இதில் வந்து நம்ம லேயர் கட்டிங்ஸில் வரக்கூடிய செடிகள், இதில் சீக்கிரமாகவே காய்கள் வச்சிரும். காய்கள் வர்றப்போலாம் நான் வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு, என்னோடய ஓல்டு வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இவ்வளோ சின்ன சைஸு பிளான்ட்லேயே உங்களுக்கு காய் வைக்கும். காய் வைக்கும் போது ஒரு லீஃப் கூட இருக்காது, ஆனால் காய் கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக இது எல்லாமே காய் வைக்குமான்னு கேட்டிங்கன்னா வைக்கும். டெரஸ் கார்டனில் நீங்கள் சின்ன பிளான்ட்லேயே காய் வைக்கிற மாதிரி ஆனால் வீடியோஸ் தான் நான் இப்போ உங்களுக்கு போட்டுட்ருக்கேன். அந்த பிளான்ட்ஸ் தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 1 feet அளவுக்கு தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கூஸ்பெரி, நெல்லிக்காய், நாட்டு நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வீட்டு நெல்லி அப்படின்னு சொல்லு, வீட்டு நெல்லி காட்டு நெல்லி ரெண்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. காட்டு நெல்லியுமே உங்களுக்கு சின்ன செடியிலே காய் வர்ற மாதிரியான வெரைட்டிஸ் என்கிட்ட இப்போ இல்லை, வந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் கொடுக்குறேன். இதுவுமே உங்களுக்கு சின்ன செடியிலே காய் வைக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான். இந்த பிளான்ட் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ் அண்ட் ஹெல்த்தியாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ்லலாம் கிடச்சிட்ருக்கு. நீங்கள் இப்போ இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இது எல்லாமே ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 30 to maximum 200 rupees உள்ள ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்க பிளான்ஸ் தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இது ஒரு 1/2 feet அளவுக்கு தான் ஹைட்டில் இருக்கும் உங்களுக்கு இந்த செடி. பட் க்ரீனிஷாக சூப்பராக புஷியாக இருக்கும். கிரேப்ஸ் செடியில் நம்மக்கிட்ட இப்போ காய்களோடவே அவைலபிளாக இருந்துச்சுன்னு சொன்னால் எல்லாமே மேக்ஸிமம் ஸ்டாக் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு, 1-2 செடி மட்டும்தான் இருக்குது. ஸோ இது வந்து யாருக்கு கொடுக்கறது கொடுக்க முடியாதுன்னெலாம் எனக்கு தெரியல இல்லையா, அதனால தான் நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம். இது நான் வீடியோ பர்பஸ்க்காக எனக்காக ஒரு பிளான்ட் எடுத்து வச்சுருந்தேன். சின்ன செடியிலே உங்களுக்கு காய் வரும், பிகாஸ் வந்து இது லேயர் செடியிலேருந்தே லேயர் கட்டிங் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு சின்ன செடிகள்லேயே காய் வைக்க ஆரம்பிச்சிரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து டெரஸில் வைக்கிறதுக்கு பயப்படவே தேவையில்லை. கொடி மாதிரி ஏறிக்கிட்டே இருக்குமே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி டவுட் பட்டிங்கன்னா கரெக்டாக சீசனுக்கு வரும்போது வருஷத்தில் 2 times சீசன், அந்த சீசன் ஸ்டார்ட் ஆகும்போது உங்களுக்கு தெரியும் நல்ல புது புது தளிர்கள்லாம் விட்டு பூக்கள் வைக்க ஆரம்பிக்கும். அந்த டைமில் நீங்கள் கட் பண்ணி விட்டீங்கன்னா மட்டும் போதும், லீவ்ஸ் எல்லாம் ஸ்டெம்ஸ் எல்லாம் நியூ ஷூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டீங்கனாவே ஃப்ளவர்ஸ் நல்லா மெச்சூர் ஆகி உங்களுக்கு பூக்கள் நல்லா வைக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் பேசிக்காக கிரேப்ஸ் மெயின்டெனன்ஸ். இந்த பிளான்ட்டும் இப்போ நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது, இதுவுமே ரொம்ப அஃபோர்டபுள், நீங்கள் ஹையர் பண்ணுற காஸ்ட்டில் தான் இருக்கும். செரிங்க, செரியில் ஸ்வீட் செரி, பார்படாஸ் செரி. ஸ்வீட் தான் மேக்ஸிமம் நம்ம இருக்கிற எல்லாருக்குமே மேக்ஸிமம் ஸ்வீட் தான் பிடிக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப அதை ஸ்வீட் குடிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம அவங்கள கண்டித்து ரொம்ப இது பண்ணுவோம். பட் வந்து இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வெரைட்டியில் ஸ்வீட் வாங்கி கொடுத்தீங்கன்னா
ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க அவங்க. இது வந்து பார்படாஸ் செரி, டேஸ்ட்டு ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். இந்தியன் செரின்னு ஒன்று இருக்குது செரியிலேயே, அது வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்கும், பட் இது இனிப்பாக தான் இருக்கும். இது பற்றி நான் ஆல்ரெடி நான் வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கேன், ஃபோட்டோஸ் கூட நான் எல்லாத்தோட ஃபோட்டோஸும் சைடில் அட்டாச் பண்ணுறேன், அதை மிஸ் பண்ணாமல் செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாமே உங்களுக்கு மாடியில் வச்சு வளர்க்குற ஒரு வெரைட்டி தான், எல்லாமே தொட்டிலேயே உங்களால் வச்சு வளர்க்க முடியும். ரெகுலர் வாட்டரிங் அண்ட் மாதத்துக்கு ஒரு வாட்டி உரங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டும் போதும், இந்த செடிகள்லாம் சூப்பராக வளரும். இப்போ வரைக்கும் நாவல்லாம் ரொம்ப பெருசாக வளரக்கூடிய மரம், ரொம்ப பெருசாக வந்து தான் உங்களுக்கு காய்கள் வைக்கும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்கீங்க. அப்படிலாம் கிடையாது, நாவல்லையும் சின்ன சின்ன வெரைட்டிஸில் சீட்லெஸ் நாவல், அதுலேயே ஒயிட் நாவல், இது வந்து சின்ன வெரைட்டிலேயே உங்களுக்கு காய் வைக்கிற மாதிரி நிறைய செடிகள் வந்துருச்சு. ஸோ அதனால் நீங்கள் பயப்படாமல் வாங்கி வைக்கலாம். உங்களுக்கு ஹைட்டாக ரொம்ப ஹைட்டாக போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிற பட்சத்தில் அதை கட் பண்ணி விட்டுலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கட் பண்ணி விட்டால் அடுத்து வளராதோ அப்படின்லாம் யாரும் நினைக்க வேணாம், சூப்பராகவே வளரும். இது வந்து ஒயிட் நாவல், இது வந்து உங்களுக்கு கிராஃப்டட் பிளான்ட் பார்த்தீங்கன்னாவே தெரியும், கிராஃப்டட். நம்மக்கிட்ட மேக்ஸிமம் இருக்கிறது கிராஃப்டட், ஏர் லேயரிங், இது ரெண்டு தான் ஃப்ரூட்ஸில் நம்ம மேக்ஸிமம் கொண்டு வந்திருக்கிறது. ஸோ அதனால் எல்லாமே பயப்படாமல் வாங்கி வைக்கலாம். எல்லாத்தையோடுமே மேக்ஸிமம் எல்லாருதுமே டேக் இருக்கும், அப்படி இல்லைன்னா அது வெரைட்டிஸ் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி பிளான்ட்ஸ் எல்லாமே ஈஸியாக சூப்பராக உங்களால் ஒரு தொட்டிலேயோ க்ரோ பேக்லேயோ வச்சு வளர்த்துக்க முடியும். அடுத்து இது வந்து பிளாக் நாவல். இந்த நாவல் கொஞ்சம் ஹைட்டாகவே இருக்குது இப்போ நம்மக்கிட்ட பிளான்ட்டு, இதுவுமே ஒரு கிராஃப்டட் பிளான்ட்டு தான். நார்மலாக நமக்கு கடைகளெல்லாம் கிடைக்கும் இல்லையா, அந்த நாவல் தான். இது எல்லாருமே மேக்ஸிமம் டேஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அடுத்து வந்து ஸ்வீட் லெமன்ங்க. ஸ்வீட் லெமன் நிறைய சோடாலெலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த லெமன் நம்மக்கிட்ட இப்போ பிளான்ட் அவைலபிளாக இருக்குது, இதுவுமே கிராஃப்டட் பிளான்ட் தான். ஸோ பிளான்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட ஹைட்டுமே வெப்சைட்டில் மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துட்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து பார்க்குறது புஷ் ஆரஞ்சு தாங்க. புஷ் ஆரஞ்சு நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. எல்லாமே ஃப்ரூட்ஸோட ஃப்ளவர்ஸோடு நம்ம எல்லாருக்குமே கொடுத்துருப்போம். இது இப்போவுமே ஃப்ரூட்ஸோட ஃப்ளவர்ஸோடு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது, நல்ல புஷ்ஷாக சூப்பராக ஹெல்த்தியாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஒரு மெடிசினல் பிளான்ட் தாங்க நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, நோனி பிளான்ட். இது வந்து இந்தியா மார்க்கெட் லெவலில் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஃப்ரூட். ஏன்னா லீஃப்லேருந்து ஸ்டெம்லேருந்து இதோட ஃப்ரூட் காய் வரைக்கும் எல்லாமே மெடிசினல் பர்பஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் வந்து இந்த பிளான்ட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான பிளான்ட், வாங்கி ஒன்று கண்டிப்பாக உங்களதில் வைங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் வந்து வாட்டர் ஆப்பிள், சம்பா வெரைட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெரைட்டி வந்து நிறைய கலர்ஸ்லாம் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. க்ரீன், பிங்க், ரெட் அண்ட் சீட்லெஸ் வெரைட்டி, ஜாவா ஃப்ரூட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த பிளான்ட் எல்லாமே ரொம்ப வாட்டர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கும். வெயில் காலத்தில் தான், இதோட சம்மர் சீசனில் தான் இதுவுமே நமக்கு ஃப்ரூட்டிங்ஸ் வரும். ஸோ நீங்கள் வந்து இந்த பிளான்ட்டை சம்மர் சீசனில் நல்ல ஃப்ரூட் வச்சு காய் வச்சு உங்களுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அடுத்து பார்க்கக்கூடியது மினி மொசாம்பி தாங்க. இது வந்து சாத்துக்குடி வெரைட்டி மாதிரி இருக்கும், பட் குட்டி குட்டியாக இருக்கும், உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ளஷ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதோட தோலை கம்பேர் பண்ணும்போது. இப்போ அதுவுமே ஃப்ரூட்டோட நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இது அதோட ஃப்ளவர்ஸ் இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது, இது அதோட ஃப்ரூட்ஸ், இந்த மாதிரி தான் கொத்து கொத்தாக வைக்கும். ஸ்ட்ராபெரி பிளான்ட் தாங்க நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது. நம்ம கிளைமேட்டுக்கெல்லாம் ஸ்ட்ராபெரி பிளான்ட் வருதா, இல்லை கூலிங் கிளைமேட்டில் மட்டும்தான் வருமா அப்படின்லாம் சொல்லி என்கிட்ட நிறைய பேர் விசாரிக்கிறீங்க. கொஞ்சம் செமிஷேடாக இருந்தால் போதுங்க இந்த ஸ்ட்ராபெரி பிளான்ட், ஃப்ளவர் வச்சு ஃப்ரூட் வச்சுருங்க. நீங்கள் பாட் செலக்ட் பண்ணும் போது மட்டும் கொஞ்சம் அகலமான பாட்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க, ஆழமான பாட்டாக வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி அகலமாக இருந்தால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து நிறைய சர்க்குலண்ட் வரும், அதாவது இந்த ரன்னர்ஸ் வரும், இந்த மாதிரி கொடி போய் இந்த கொடியிலேருந்தே உங்களுக்கு வேர்கள் வர ஆரம்பிச்சிரும். ஸோ அதனால் உங்களுக்கு புது புது செடிகளும் அதனால் உருவாகும். ஸோ அதனால் நீங்கள் வைடாக இருக்கிற பாட்டை பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க, ஆழமாக இருக்க பாட் வேண்டாம். இந்த பிளான்ட்டுமே நம்மக்கிட்ட இப்போது அவைலபிளாக இருக்குது. அடுத்து லெமன் தாங்க. லெமனில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, கொடி லெமன், செடி லெமன், ஹைப்ரிட் லெமன், மார்க்கெட் லெமன், பாலாஜி அப்படிலாம் சொல்லிட்டு எல்லா லெமனுமே உங்களுக்கு மேக்ஸிமம் டெரஸில் வைக்கிற மாதிரி தான் இருக்குது. நிறைய ஈல்டு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹைப்ரிட் லெமன் வாங்கி வைங்க. அந்த வெரைட்டி உங்களுக்கு சூப்பராக பெரிய காயாகவும் இருக்கும், நல்ல ஒரு டேஸ்ட், அந்த லெமன் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். தென் வந்து தைவான் பிங்க் கொய்யா தாங்க. கொய்யா நீங்கள் பார்த்துட்ருக்குறது, கொய்யா வந்து L49 அண்ட் தைவான் பிங்க் கொய்யா, இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் டெரஸில் வைக்கிறதுக்கு. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது தைவான் பிங்க் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற அந்த ஃப்ளஷ் இருக்கு இல்லையா, அது கடிக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். L49 அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ இந்த பிளான்ட் வந்து நீங்கள் டெரஸில் வச்சு வளர்த்துக்கலாம். இது எல்லாமே கட்டிங்ஸான வெரைட்டி தான். கொய்யாலே இன்னும் ரெண்டு மூணு வெரைட்டிஸ்லாம் இருக்குங்க, அதெல்லாம் தனித்தனியாக உங்களுக்கு வீடியோஸ் அப்டேட் பண்ணுறேன். தென் வாழைக்கண் எல்லாமே உங்களுக்கு டெரஸில் வச்சு வளர்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க. கண்டிப்பாக வளர்க்கலாங்க.
இதுலேயே ஷார்ட் வெரைட்டிலே உங்களுக்கு காய் வைக்கிற வாழையெல்லாம் இருக்குது. அதை பார்த்துட்டு கரெக்டாக சூஸ் பண்ணி தேர்ந்தெடுத்து வச்சு வளர்த்துக்கலாம். செவ்வாழை, பச்சை வாழை இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு ஷார்ட் வெரைட்டியில் வர்ற வெரைட்டிஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையானதை வாங்கி உங்கள் டெரஸில் வச்சுக்கோங்க. பக்கம் பக்கம் சோலையெல்லாம் வருமே, அதெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் பிடிங்கி நீங்கள் அடுத்த இதில் வேறு தொட்டியில் கூட வச்சுக்கலாங்க. அதிலே வைக்கணும்னு ஒரு அவசியமும் இல்லை. அது கீழே வர செடிகளை பறித்தா ஒன்றும் ஆகாதா இந்த மாதிரி பக்கம் பக்கம் இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய செடிக்கு ஒன்றும் ஆகாதுங்க. இந்த செடி நீங்கள் பறித்து வேறு தொட்டியில் வச்சுக்கலாம். இந்த செடி வளர தள்ளி இது முடிஞ்சதுக்கப்புறம், இதோட ஃப்ரூட்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இது உங்களுக்கு அடுத்து ஃப்ரூட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும், டெரஸ் கார்டனிங் அப்டேட்ஸ்லாம் வேணும், ஃப்ளவர் பிளான்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே ஆன்லைன் ஆர்டர்ஸ் டிஸ்பேச்சுக்கு ரெடியாக இருக்கிறது. இப்போ அங்கே எல்லாமே பில்லெல்லாம் வச்சாச்சு, அவங்களது எல்லாமே பிரித்து இன்னும் டிஸ்பேச் பண்ணுறது தான் பாக்கியாக இருக்குது. பூஜா ஹாலிடேஸ் முடிஞ்சு இப்போ தான் எல்லாமே ஒர்க் ஸ்டார்ட் ஆகிருக்கு. எல்லாமே டே டு டே அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இனிமேல் ரெகுலராக பார்சல்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணிகிட்டே இருப்போம்.